ஃப்ரெண்ட்ஸ் நந்தினி பியூட்டி பார்லர் சேனல் சார்பாக ஒரு அறிவிப்பு இப்போ நீங்கள் இந்த ஸ்கிரீனில் பார்த்துட்ருக்கிற சோப்பு எல்லாமே நாங்கள் தயாரித்து ஓன் ப்ராடக்டாக அதாவது எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாத ஒரு சோப்பு வகைங்க உங்களுக்கு என்ன ஸ்கின்னில் பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சோப்பை உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் இது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம் இல்லைனா மெயில் ஐடிக்கு உங்களுடைய ஃபோன் நம்பரை சென்ட் பண்ணலாம் நாங்கள் கால் பண்ணுவோம் அடுத்ததாக க்ரீமுங்க இந்த க்ரீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது இது வந்து எதுக்காகலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகம் வந்து வெள்ளையாகணும் அதே மாதிரி வந்து பிம்பிள் வந்து நிறையா இருக்குது முகம் ஃபுல்லாக அப்படின்னா அதுக்கு அதே மாதிரி பிளாக் மர்ட்ஸு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம் இதில் இன்னொரு ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த க்ரீம் வாங்குறீங்கல்ல இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரே மாதத்துலேயே ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த க்ரீம் வாங்கினதுடைய பணத்தை உங்களுக்கு நாங்கள் ரிட்டன் கொடுக்குறோங்க அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நந்தினி பியூட்டி பார்லர் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறேன் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிம்பிள் இருக்குது முகம் வந்து வெள்ளையாகணும் இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஃபேஸில் இது வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க இதுக்கு வந்து உங்கள் கிட்டே க்ரீம் இருக்கா சோப்பு இருக்கா இந்த மாதிரி விஷயங்களும் கேட்குறீங்க சரிங்களா எங்களுடைய பார்லரில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான க்ரீம் வந்து தயாரித்து நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்ருக்கோம் அதனால் உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய நம்பரை சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் கால் பண்ணுவோம் உங்களுடைய ஃபோட்டோவை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாமா பண்ண வேண்டாமா எந்த மாதிரியான க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லி அதை வந்து ஒரே மாதத்துலேயே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரிங்க ஸ்கின் வந்து பிளாக்காக இருக்குது அல்லது வந்து ஒயிட் ஆக்கணும் நீங்கள் வந்து ரொம்ப பிம்பிள் ஓவராக இருக்குது அந்த பிம்பிளை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னாலும் சரி பிளாக் மார்க்ஸ் நிறையா இருக்குதுங்க அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரே மாதத்துலேயே வந்து ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து நீங்கள் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய நம்பரை இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் பியூட்டிஷன் சம்மந்தமாக யூ உதட்டை அழகாக வச்சிருக்க சில குறிப்புகள் அதாவது நம்மளுடைய உதடு வந்து அழகாக இருந்துச்சுனாலே நம்மளுடைய ஃபேஸ் ரொம்ப வந்து பிரைட்னஸாக சரி தெரியுங்க சில நில ஆவறை அப்படின்னு கிடைக்கும் அதை எலுமிச்சை சாறு இதை ரெண்டையுமே கலந்து உங்கள் உதட்டு மேலே தடவிட்டு வந்தீங்கன்னா உதடு வந்து நல்லா சிவப்பாக மாறும் கருப்பாக இருக்கிறவங்களுடைய உதடு கூட சிவப்பாக மாறும் ரொம்ப பளபளப்பாகவும் அழகாகவும் இருக்கக்கூடியதாக மாறிடுங்க சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உதட்டில் வந்து வெடிப்புகள் இருக்கும் அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக கூட இருக்குங்க இதுக்கு ரோஜா இதழ்களை இருக்குது இல்லைங்களா அந்த ரோஜா இதழ்களை பால் விட்டு அரைச்சிக்கோங்க இதை உடம்புல பூசி

இதை வந்து உதட்டில் வந்து பூசிடுங்க அந்த உதட்டில் பூசும்போது என்னாகும் அப்படின்னா உதட்டில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் அந்த சொர சொரப்பு எல்லாமே நீங்கி உதடு ரொம்ப ஷைனிங்காக இருக்குங்க அதே மாதிரி ரோஜா இதழ்கள் நமக்கு எப்போ வேணாலும் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் அப்படியே கையில் கூட நசுக்கி அந்த சாரை அப்படியே உதடுகளில் பூசிட்டு வாங்க இந்த மாதிரி பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உதடு வந்து ரொம்ப சிகப்பாக அப்படியே பளிச்சுன்னு மாறுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க அதே வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கணும் சொல்லலாம் இது வந்து நம்ம வீடுகளில் அதிக அளவு பயன்படுத்துவோம் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தாங்க இந்த பீட்ரூட்டை வந்து ரெண்டாக வெட்டிக்கோங்க அதோடய சாரை எடுத்து உதடுகளில் பூசிட்டு வந்தீங்கன்னா உதடு க நல்லா சிகப்பாக உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி உதடுகளில் வந்து வெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா அதை பூசிட்டு வந்தீங்கன்னா உதடு வந்து ரொம்ப மென்மையாக அழகாக கலராகவும் மாறிடும் நம்ம வந்து பால் காய்ச்சும் போது நிறைய பேர் அந்த பாலாடையை வந்து தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி பாலாடையை தூக்கி போடாமல் தினமும் உதடுகளில் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா அதோடய வறட்சியும் வெடிப்பும் நீங்கி நல்லா அழகாக மென்மையாக மாறிடுங்க